ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் ஜென்ரல் ஸ்பீட். கெட் ரெடி ஃபார் த டிக்டேஷன். 10 seconds, 5 seconds, ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, கல்வி மானிய கோரிக்கையின் மீது என் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் நான் இந்த விவாதத்தை துவக்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரண ஏழை எளிய மக்களும் நல்ல கல்வியறிவை பெற வேண்டுமென்று இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் எண்ணினார்கள். அதற்கேற்ப பல திட்டங்களை தீட்டி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வரும் அரசிற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி வழங்குவது என்பது மிகவும் புனிதமான பணியாகும். சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வளரவும் மக்கள் ஒழுக்கத்துடன் வாழவும் கல்வி வளர்ச்சி இன்றியமையாததாகும். இன்றைய சமுதாய மாற்றத்தில் படித்தவர்கள்தான் அதிகமான தவறுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் காண்கிறோம். இதற்கு காரணம் அவர்களுக்கு பண்பாடு என்பது இல்லாததுதான். இந்த நிலையை மாற்றிட சமுதாயம் நல்ல முறையில் மேம்பாடு அடைந்திட அறிவு கல்வியுடன் பண்பாட்டு கல்வியையும் வழங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறோம். இருப்பினும் அவர்கள் ஆங்கில பயிற்று மொழி வகுப்பிற்குத்தான் ஆர்வமாக செல்கிறார்கள். தமிழ் பயிற்று மொழியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுமானால் இன்னும் பல மாணவர்கள் தமிழ் பயிற்று மொழியில் படிக்க ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை என்னுடைய ஆலோசனையாக தெரிவிக்க விரும்புகிறேன். நூலகங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் பெருமளவு பணம் ஊழியர்களின் ஊதியத்திற்கே சரியாகி விடுகிறது என்ற நிலை இன்றைக்கு இருந்து வருகிறது. நூல்கள் வாங்குவதற்கு அதில் 10% கூட மிஞ்சுவதில்லை. எனவே நூல்களை வாங்க அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் நல்ல நூல்களை தேர்வு செய்து அவற்றை நூலகங்களுக்கு வாங்க குழு ஒன்றை நியமித்து குழுவின் பரிந்துரைப்படி நூல்களை வாங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் பதிப்பாளர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கு நூல்கள் வாங்குவதை தவிர்த்து நூல்களுக்கு அவற்றின் தரத்தின் அடிப்படையில் அரசே விலை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் நூல்களை வாங்கலாம் என்ற எனது யோசனையை தெரிவித்துக் கொள்கிறேன். அருங்காட்சியகங்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மாணவ மாணவியர்களும் பெரியவர்களும் வெளியிடங்களிலிருந்து வந்து அவற்றை பார்வையிடும் போது உரிய விளக்கங்களை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இப்போது அதுபோன்ற நிலை இல்லாமல் இருக்கிறது. உரிய விளக்கங்கள் அளிக்கிற நிலையை ஏற்படுத்தினால் தமிழகத்தின் பெருமையையும் வரலாற்று உண்மைகளையும் சரித்திரச் சான்றுகளையும் சரியான முறையில் மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் நமது
புராதான சின்னங்களின் வாயிலாக நமது நாட்டை பற்றியும் நமது பகுதியை பற்றியும் உள்ள சரித்திரத்தை வளரும் இளந்தலை முறையினர் அறிந்து கொள்ள முடியும். அன்புள்ள ஐயா, தாங்கள் கடந்த மாதம் கேட்டுக்கொண்டபடி 4 உருளை இயந்திரங்கள் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் அவைகளை ஒரு சில தினங்களில் பெறுவீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய பணம் ₹10,000 என்பதை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பொருள் விவர பட்டியலில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். தகுதி பெற்ற எங்களது பொறியாளர்கள் மூலம் உங்களுடைய இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவற்றின் நேர்த்தியை பற்றி தாங்கள் கவனித்து அறிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே தங்களது கடிதத்தில் குறிப்பிட்டபடி மற்ற மீதமுள்ள இயந்திரங்களின் உற்பத்தியையும் எங்களிடமே ஒப்படைப்பீர்கள் என நம்புகிறோம். அத்துடன் தங்கள் பகுதியில் இருக்கும் தங்களது சகோதர நிறுவனங்களுக்கும் எங்கள் பெயரை சிபாரிசு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது தேவைகளுக்கு எப்போதும் குறித்த நேரத்தில் காலம் தாழ்த்தாமல் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அனுப்பி வைப்போம் என்று உறுதி கூறுகிறோம். தங்களின் ஒத்துழைப்பை என்றும் எதிர்பார்க்கின்றோம். தங்கள் உண்மையுள்ள